ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பர்சனலைஸ்டு கார் ட்ரைனிங் சர்வீசஸ் இன் சென்னை. வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் நம்மளோட அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ். அவருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அவருடைய பார்க்கிங்கில் எப்படி அவர் பார்க் பண்ணணும், எப்படி அவர் வெளியில் எடுக்கணும், இதை பற்றி தான் அவருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அவருடைய பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பர்பெண்டிகுலர் பார்க்கிங். அண்ட் இந்த ஸ்பேஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க் பண்ணணும். இந்த பார்க்கிங் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, ரிவர்ஸ் பர்பெண்டிகுலர் பார்க்கிங் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வியூவர்ஸ், இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் ஸ்லாட் எங்கே இருக்கோ அதுக்கு க்ளோஸராக நம்ம பார்க் பண்ணிக்கணும். நம்ம வெஹிக்கிளோடைய பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் கரெக்டாக பார்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் ஸ்லாட் எந்த சைடில் இருக்கோ அந்த ஆங்கிளில் நம்ம திருப்பணும். இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது பார்க்கிங் ஸ்லாட்டு. ஸோ அதனால் அவர் இப்போ ஃபுல் ரைட்டு திருப்பியிருக்காரு. அப்படி ரிவர்ஸில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோக்கஸ் வந்து லெஃப்ட் மிரர், ரைட் மிரர், ஆஸ் வெல் அஸ் த கேமரா, இதெல்லாமே பார்க்கணும். அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸில் அவர் வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சிலே தான் அவர் மூவ் பண்ணணும். அண்ட் கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹோல்டுலே தான் வச்சுக்கணும். இப்போ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸில் வராரு. அவரோட ரியர் பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டே வரும்போது ஹி ஹஸ் டு ஸ்டாப். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட் ஆப்போசிட் சைடில் திருப்பணும். அதாவது ஃபுல் ரைட்டில் இருக்கிற ஸ்டீரிங்கை கம்ப்ளீட்டாக லெஃப்ட்டு திருப்பிட்டு ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணணும். இந்த மெத்தடாலஜி வந்து எதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வெஹிக்கிளை ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணணும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ஸ்டக்கல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் கம்மி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேம்ப் போஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஆங்கிளாக தான் உள்ள வெஹிக்கிளை கொண்டு வரணும். இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்காரு. இந்த இடத்துல லெஃப்ட்டு மிரர், ரைட் மிரர் அவர் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது அவருக்கு லெஃப்ட்டில் அப்ஸ்டக்கல் இருந்தது அப்படின்னா ரைட்டு திருப்பணும், ரைட்டில் அப்ஸ்டக்கல் இருந்தது அப்படின்னா லெஃப்ட்டு திருப்பணும். இந்த பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், பட் ப்ராக்டிக்கலாக ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ரொம்பவே டஃப்பான பார்க்கிங்கு. அண்ட் ஆஸ் எ இன்ஸ்ட்ரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம மோர் தென் 6 to 7 டைம்ஸ் இந்த பார்க்கிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நான் வெளியிலேருந்து ஷூட் பண்ணுறேன், எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் அவரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக பண்ணுறாரு, நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரைட்டு திருப்பியிருக்காரு. அப்போ ரியர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட்டில் வரத நீங்கள் பார்க்கலாம். லெஃப்டில் இருக்க அப்ஸ்டக்கல் அவாய்ட் ஆகுது. ஒன்ஸ் அந்த அப்ஸ்டக்கல் அவாய்ட் ஆன உடனே அவர் வந்து ஸ்டீரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். வியூவர்ஸ், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய ரியர் லெஃப்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அவாய்ட் ஆகிடுச்சு. அவாய்ட் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்னா வீலை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். ஸ்டீரிங் வீல் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவர் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். வெஹிக்கில் இப்போ கிராஜுவலாக உள்ளே இன்சர்ட் பண்ணுறாரு வித் ஃபுல் கிளச் கண்ட்ரோல். இப்போ ரைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் கரெக்டாக பார்த்துக்கிறாரு. ஒன்ஸ் அவரோட ரியர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்லாட் உள்ளே போனதுக்கப்புறம் ஈ ஷுட் மேக் அ லெஃப்ட் டர்ன். நவ் ஹி மேட் அ கம்ப்ளீட் லெஃப்ட் டர்ன் ஹியர். இப்போ வெஹிக்கிள் அலைனாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் உள்ள. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இதில் டச் ஆகக்கூடாது. அப்போ கொஞ்சம் அவர் எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் போனதுக்கப்புறம் அகெயின் ஸ்டீரிங்கை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். இதில் அவருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் இருக்கணும், ஃப்ரண்ட்லேயும் இருக்கணும். 360 டிகிரி வெஹிக்கிள் அவர் பார்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடுமே க்ளோஸாக போகாமல் சேஃப் டிஸ்டன்ஸில் நம்மளால் வெஹிக்கிளை பார்க் பண்ண முடியும். அப்போ ரைட்லேயும் ஸ்பேஸ் சேஃப் டிஸ்டன்ஸில் இருக்குது, லெஃப்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் வச்சுருக்காரு. இப்போ ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹி ஹேஸ் டு ஸ்ட்ரெயிட் த வெஹிக்கிள் நவ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்லோப்பிங் கான்செப்டும் அவருக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆஃப் கிளச் லீவ் த பிரேக் கான்செப்ட்டு, வெஹிக்கிள் கொஞ்சம் கூட முன்னாடி வராமல் அதே ஆங்கிளில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணுறாரு. அவருடைய ஓன் டைம் அவர் எடுத்துட்டு
அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கை ரிப்பீட்டடாக கொடுத்து அதில் ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் டாஸ்கே மூவ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வெஹிக்கிளை உள்ளே ப்ளேஸ் பண்ணியாச்சு. கம்மிங் டு த செகண்ட் பார்ட் அலைன்மெண்ட்டு, இப்போ அவரோட பார்க்கிங்கோட ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வெஹிக்கிள் அலைன் பண்ணணும், ரைட்டில் ஸ்பேஸ் ஃப்ரீயாக விடணும். வியூவர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளை உள்ளே அலைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட வெஹிக்கிளை லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணணும், அதாவது இந்த ஸ்பேஸில் அலைன் பண்ணால் தான் அவரால் இறங்க முடியும். அண்ட் டூ வீலர்ஸ் வந்து இந்த சைட்லேருந்து போவாங்க. அப்படி நம்ம லெஃப்ட்டில் அலைன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வகையான அலைன்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அலைன்மெண்ட், இன்னொரு வந்து ரியர் அலைன்மெண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டில் அவர் லெஃப்டில் அலைன் பண்ணுறதுனால மூணு ஸ்டெப் அவர் ஃபாலோ பண்ணணும், டேர்ன் லெஃப்ட், ஸ்ட்ரெயிட், அகெயின் ரைட். இப்போ லெஃப்டில் வந்துட்டார், ஸ்ட்ரெயிட் த ஸ்டீரிங். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஃப்ரண்ட்டில் ஃபுல் ஸ்ட்ரெயிட் பேக், அப்படியே அவங்க ஃபுல்லாக. Now turn right here. Perfect, sir. Yes, straight the steering now. Go back reverse. இந்த அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை அவர் ப்ராக்டிஸ் பண்ணார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் வந்து லெஃப்ட்டில் அலைன் ஆகிடும். யோசிங்க, நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ க்ளோஸ் அலைன்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக அவர் ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறாருன்னு. இந்த அளவு தான் ஸ்பேஸ் இருக்கும் லெஃப்டில், உங்களுக்கு மிரருக்கும் சரி அந்த கேட்டோட போஸ்ட்டுக்கும் சரி. இதில் அவர் ஸ்ட்ரைட்டாக ஆன் தி ரன்வேலேயே அலைன் பண்ணால் மட்டுமே தான் இந்த பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் அவரால் பண்ண முடியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 6 to 7 டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 டைம்ஸ் நம்ம பண்ணி காமிச்சோம் ப்ராக்டிக்கலாக. அதுக்கப்புறம் உள்ளே உட்காந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணோம் வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ். இப்போ அவரே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உள்ளே பார்க் பண்ண எக்யூப்ட் ஆகிட்டார். இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் போகிற அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். மினிமம் பார்க்கிங் ஸ்பேஸ், மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன். நம்ம ஸ்டூடெண்ட்டும் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸாக ஆகணும் உங்களோட வெஹிக்கிளில் அப்படின்னா சிடி கார்டேஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வி ப்ரொவைட் இன்டர்நேஷனல் டிரைவிங் கான்செப்ட்ஸ் ஃபார் யுவர் டிரைவிங். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் யூவர்ஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார்டேனே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.